என் அன்பு செல்லமே, இந்த உலகத்தில் பணம் இருப்பவரை மக்கள் கடவுளாக பார்ப்பார்கள். அதுவே பணம் இல்லாதவரை ஒரு பிச்சைக்காரனாக பார்ப்பார்கள். அவர்களிடம் குணம் இருக்கிறதா இல்லை அன்பு இருக்கிறதா என்று பார்க்க மாட்டார்கள். பணம் இல்லாதவரிடம் யாரும் எதையும் பேசிக்கொள்ளவும் மாட்டார்கள். அவர்களை ஒரு தத்ரியமாக தான் பார்ப்பார்கள். ஆனால் பணம் இருப்பவர்களை ஒரு பெரிய மகானாகவும், அவரிடம் எது கொடுத்து வாங்கினாலும் இவர்களுக்கு என்னமோ வளர்வது போல் அவர்களை கடவுளாகவே பார்ப்பார்கள். ஏன் அப்படி நினைக்கிறார்கள் என்று ஒன்றுமே புரியவில்லை. என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் இது போன்ற பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. உன் கையில் கொடுத்து வாங்கினால் சந்தோஷம் என்று சொல்லி வாங்கிக் கொண்டு சென்றார்கள் ஒரு சில நாட்களில். ஆனால் இப்பொழுது உன் கையில் வாங்கினாலே விளங்காது, உன்னுடைய முகத்தில் முழித்தாலே சரி இருக்காது அந்த நாள் என்று சொல்லி உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள். பணம் இருப்பவரிடம் போய் போய் பேசுகிறார்கள். பணம் இல்லாத உன்னிடம் ஏதோ கேவலமாக பார்க்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு வலிக்கிறதோ? உனக்கு என்ன பயம் தெரியுமா? எல்லாரும் கீழே இருந்து மேலே சென்று பெரியாளாக மாறியிருப்பவரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் பெரியாளாக தான் இருந்தேன். என்னுடைய காலமோ நேரமோ தெரியவில்லை. நான் இப்படி கீழே வந்து விழுந்து விட்டேன். நான் திரும்பவும் மேலே ஏறி என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் அடைவேனா என்று உனக்கு சந்தேகம். சந்தேகம் எதற்கு? காலம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அதில் உனக்கும் இந்த ஒரு மனக்கவலையான நிகழ்வுகளும் நடந்துவிட்டது. கவலை வேண்டாம். யார் உன்னை உதாசீனமோ தத்ரியமோ என்ன பேர் சொல்லி உன்னை கூப்பிட்டாலும் காதில் வாங்காதே. அவர்களுக்கு நீ மரியாதை கொடுக்க கொடுக்கதான் உனக்கான மரியாதை குறைந்து கொண்டே இருக்கிறது. நல்லவர்களுக்கு கூட உன்னை கேவலமாக பேசியவர்களும் உன்னை இழிவாகவும் கேவலப்படுத்தி பேசியவர்களுக்கும் நீ எந்த ஒரு நிமிடமும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எந்த கடவுளும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னதை கிடையாது. ஒதுங்கதான் சொல்லி இருக்கிறேன் தவிர உன்னை அவரிடம் பேசு, அப்பொழுதுதான் நல்லது என்று நான் எப்பொழுதும் சொன்னது கிடையாது. மரியாதை இருக்கும் இடத்தில் நீ தாராளமாக இருக்கலாம். மரியாதை உனக்கு இல்லாத இடத்தில் அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அவனிடம் நீ இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் கிடையாது. இன்று அவன் பக்கம் காத்து வீசுகிறது என்றால் நாளை உன் பக்கமும் காசு காத்து பலமாக வீசும். மக்கள் ஒன்று புரிந்து கொள்ளவில்லை. ஒரு பக்கமாகவே பார்க்கிறார்கள். காசு என்ற ஒன்றை மட்டுமே பார்த்துதான் பழகிறார்கள். ஆனால் ஒரு மக்கள், ஒரு மனிதன் நடிக்கிறானா? அவன் உண்மையானவனா? அன்பானவனா? யாரையும் ஏமாற்றாமல் பழகிறானா என்று பார்ப்பது கிடையாது. காசு இருந்தால் அவனிடம் எல்லாம் இருக்கிறது என்று ஓடி விடுகிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. காசு வந்தால் நல்லா நன்றாக அன்பாக பேசுபவனும் இருக்கிறார்கள். காசு வந்தால் திமிராகவும் அகந்தையாகவும் மாறக்கூடியவர்களும் இங்கு இருக்கிறார்கள். அது யாரும் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளும் நேரம் வரும். பணம் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளும் நேரம் வரும் பொழுது உன்னை இலக்கரமாக பேசியவர்கள் வருந்துவார்கள். அந்த நேரம் நீ மிகப்பெரிய ஆளாக மாறுவாய். உன்னை ராஜாவாகவும் உன்னை ராணியாகவும் நான் வாழ வைப்பேன். இழந்ததை நினைக்காதே. போனது போகட்டும், வருவது உனக்கு நிலைத்திருக்கட்டும். தைரியமாக இரு. யாரை பற்றியும் யோசிக்காதே. இந்த சாயப்பா இருக்கிறேன் உனக்காக. நல்ல நேரத்திலும் இருப்பேன். உனக்கு கெட்டது நடந்தாலும் உன் கூட இருப்பேன். உன்னை ஒவ்வொருனுடையும் பாதுகாத்து பாதுகாத்து வழி நடத்தி கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.